ஆக் பணியாளர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக பணியாற்றியும் கூட இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. அவர்களுக்கு காலமுறை ஊதிய விகிதமும் வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் கணிசமான தொகையை செலவிட்டால்தான் கடையை நடத்த முடியும் என்ற கேவலமான சூழ்நிலை நிலவுகிறது. அது மட்டுமின்றி அரசினுடைய கொள்கையாலும் நீதிமன்றங்களினுடைய உத்தரவினாலும் அடிக்கடி கடைகள் மூடப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே எங்களது சங்கம் உடனடியாக மாநில அரசு காலமுறை ஊதிய விகிதம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, கல்வி தகுதி அடிப்படையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் ஆசிரியர் பணியிடங்கள், உதவியாளர் பணியிடங்கள், இளநிலை உதவியாளர் பணியிடங்கள், பதிவூர் எழுத்தர் பணியிடங்கள், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் ஆகிய காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில், சீனியாரிட்டி அடிப்படையில் நிரந்தர பணியமர்த்தம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கடைகள் மூடப்படுவதால் அதிக வருமானம் உள்ள கடைகளில் குறைவான பணியாளர்களும், குறைவாக வருமானம் உள்ள கடைகளில் அதிகமான பணியாளர்களையும் போட்டு பணியாளர்களை பிளவுபடுத்துகிற நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பிரயோஜனம் ஏற்படாத காரணத்தினாலே, பலன் ஏற்படாத காரணத்தினாலே, வேளாண்மை இயக்குநர் அழைத்து பேசியும் கோரிக்கைகள் நிறைவேறப்படாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் வருகிற 29/5/2018 அன்று மாநிலம் முழுவதும் ஒரு நாள் கடை அடைத்து வேலை நிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, காவேரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்தினுடைய போக்கை வன்மையாக கண்டிப்பதுடன் உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி 14/5/2018 அன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் நம்முடைய தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடைகள் 1000க்கு மேல் மூடப்பட உள்ளதால் அந்த பணியாளர்களுக்கு ஒன்று, டாஸ்மாக்கிலேயே உடனடியாக பணி வழங்க வேண்டும், அல்லது அரசு துறைகளில் உடனடியாக பணியமர்த்தம் செய்ய வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த மாநாட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது சங்கத்தினை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கு பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம். கடைக்கே செல்லாமல் தனியே வேலை இல்லாமல் இப்போதும் இருக்கிறார்கள். அது மூணு, இன்னொரு 5000 பேர் வெளியே வேலை இல்லாமல் போய்விடுவார்கள். மூடியாச்சு, வந்தாச்சு 5000 பேர், அதையும் சேர்த்தா ஒரு சுமார் 10000 பேர் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை 2 நாட்களாக ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க, அவங்களே வந்து தமிழக அரசு கூட்டத்தில் இதுக்கப்புறம் உங்களையும் கூட்டு பேசுவாங்க? இல்ல இல்ல, எங்களுடைய நிலைமை எல்லாருடைய நிலைமையை விட மோசமானது. அகவிலைப்படி இல்லை, ஓய்வூதியம் இல்லை, எந்த சலுகையும் கிடையாது. செத்தா கூட கொலை பண்ணிவிட்டு அரசு பணத்தை திருடி செல்கிற அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கூட கிடையாது, வாரிசுக்கு வேலையும் கிடையாது. சுமார் 3000 பேர் இறந்திருக்கிறார்கள் கடந்த 15 ஆண்டு காலத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் மட்டும். அதிலே கொலை செய்யப்பட்டவர்கள் 5-6 பேர், அந்த குடும்பத்திற்கு கூட இழப்பீடு இல்லாத நிலையில் மற்றவர்களை ஒப்பிட்டு நாங்கள் போராட்டம் நடத்த இயலாது. அழைத்து பேசுகிற வரை போராட்டம் தொடரும். அது சங்க அடிப்படையில் கிடையாது, சீனியாரிட்டி அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோள். சங்க அடிப்படையில் சில சங்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, அது எங்களுடைய கோரிக்கை அல்ல. எங்களுக்கு எல்லா பணியாளர்களும் ஒரே மாதிரியாகத்தான் நாங்கள் பார்க்கணும்.